வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா அப்போது ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிஷ் டே, பெரிஷ் கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில், அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ரைஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு கேப் அப்னால் பெருசாக இல்லை, ஒரு சின்னதாக ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப் மெயின்டைன் பண்ண உடனே அப்படியே மார்க்கெட் பாசிட்டிவாக வந்துட்டு அப்படியே ஒரு வாலட்டைல இருந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரைஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி டைப் ஆஃப் பேட்டர்னில் வந்து ஃபினிஷ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து செம ரேலின்னு சொல்லலாம், அதாவது நல்லா ஏறிச்சு நல்லா இறங்குச்சு ரெண்டுமே நடந்துச்சு. பட் இதுக்கு ரீசன் வந்து டெக்னிக்கலாக எதுவும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக கிடையாது. ஃபுல்லாக இப்போ மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இப்போ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக இப்போ கொரோனா வைரஸ் யாருக்காச்சும் அட்டாக்காச்சுன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு இறங்கிடும். ஸோ அதே சமயத்தில் வந்து ஏதாச்சும் பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறிடும். இப்படியே தான் இப்போ மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்தே தெரியும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வாலட்டைல், டக்குன்னு 50 பாயிண்ட்லாம் கேஷுவலாக மேலே கீழே மேலே கீழேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து மார்க்கெட் ஏறினதுக்கு ஒரு காரணம், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ கிட்ட சொல்லி எஸ் பேங்க்னுடைய ஷேரை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 ரூபா ஒரு ஷேர்னு சொல்லி வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது சொன்ன அந்த செகண்டில் எஸ் பேங்க்னுடைய ஷேர் இப்படி ஏறிச்சு மேலே எஸ்பிஐனுடைய ஷேர் கீழே வந்துச்சு. ஏன் எஸ் பேங்க் ஏறிச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ்னஸ், அவங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கிடச்சிருச்சு. அவங்க ஏன்னா ரொம்ப நாளாக ஃபண்ட் ரைஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டும் இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் இப்போ வெளியே வந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் 52 வீக் லோ 28 வேறு நீங்கள் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் டக்குன்னு ஸ்பைக் ஆகி 37 தாண்டிடுச்சு. ஸோ எஸ் பேங்க் கதை இது. அதே சமயத்தில் எஸ்பிஐ கதையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுடைய கேபிட்டல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ், அதனால் டக்குன்னு ஒரு ஸ்பைக்கு டவுன் போச்சு. பட் ஆனால் என்ன டவுன் போனாலும் அடுத்த செகண்டு கொஞ்ச நேரத்திலே வந்து எஸ்பிஐ ரெக்கவர் பண்ணி ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிச்சு. எண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் ஆகும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவ்னஸாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட்ஸால் என்ன சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு எப்பயும் ஆர்பிஐ நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆர்பிஐ நல்லா கவர்னன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து எஸ்பிஐ எல்லா ஷேரும் நல்லா ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டு நியூஸ் வந்துச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க். எஸ் பேங்க் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கவர்மெண்ட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணல, ஆர்பிஐ கிட்டேருந்து ரிசீவ் யார்ட்டையும் வந்து ரிசீவ் பண்ணலன்ற மாதிரி எஸ் பேங்க் சொன்னிச்சு. அதே சமயத்தில் கொரோனா வைரஸ் அப்டேட்டும் வந்து கொடுத்தாங்க. அது ரிப்போர்ட்டு மதியம்தான் இப்போலாம் வருது. மதியம் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் டவுனு. டெல்லியில் நிறையா ஸ்கூல்லாம் வேறு ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ரீன் கலரில் இருந்த மார்க்கெட்டு ரெட் கலரில் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் இதுதான் டோஜி கேண்டில், ஓகேங்களா? ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சார்ட் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் செட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 400, கீழே பார்த்தீங்க அப்படின்னா 100ன்னு சொல்லிடலாம். பட் ரொம்ப டெப்த்தாக பார்த்தா 200 ஓரளவுக்கு சப்போர்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 200 கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி 11,200 ஒரு ஃப்ளிப் ஓவர், ஒரு சேஞ்ச் மார்க்கெட்டை பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 11,200 நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 2 மினிட்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே போதும் எந்த சைடு போகுதுன்னு பாருங்கள். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அதுதான் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுவும் இப்போ மார்க்கெட் 50 பாயிண்ட் ரேலிலாம் ரொம்ப கேஷுவலாக மூவ் ஆகுது, ஹெவி வாலட்டைலில் இருக்குது மார்க்கெட் வந்துட்டு. ஸ்டாப் லாஸ் போடுறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, ஹெவி லாட் எடுத்துடாதீங்க. இது எல்லாமே வந்து டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இப்போதைக்கு மார்க்கெட்க்கு வந்து பார்க்கப்படுது. நாளைக்கு சப்போர்ட்டிவ் லெவலாக 11,200 பார்க் பண்ணுது. 11,200 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியை செல் பண்ணிட்டு கீழே எதிர்பாருங்க. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரடையும் நல்லா ரைஸ் ஆகையில் அங்கேருந்து கீழே தான் இறக்கிடுறாங்க. ஸோ ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு
காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாமல் எங்களுடைய நம்பருக்கு கூட கூப்பிட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.